செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் படியாய் படியாய்கிணந்து நின் பவளவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தொன்பது நாட்கள் இந்த மாதத்திற்கு கார்த்திகை மாதம் என்று பெயர் காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே கிருத்திக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்கிறது இந்த கிருத்திக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்கின்ற அந்த மாதம்தான் கார்த்திகை மாதம் என்று கூறுவார்கள் இந்த கார்த்திகை மாதத்துக்கு சிறப்பே தீபம் தான் ஏனென்றால் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தேவதை அக்னி பகவான் அக்னி வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் யாகங்கள் செய்வதற்கும் எல்லா விதத்திற்கும் ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே இன்னொரு விசேஷம் இருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில்தான் சோழிங்கரில் இருக்கின்ற அதாவது சோழிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கின்ற நரசிம்ம பெருமாள் கண் திறக்கிற மாதம் என்று கூறுவார்கள் இந்த மாதம் முழுமைக்கும் சோழிங்கர் நரசிம்ம பெருமாள் கண் திறந்து இருப்பார் என்றும் வேறு மாதங்களிலே யோக நிஷ்டையில் இருப்பார் என்றும் ஐதீகம் அதன்படி இந்த மாதத்திலே ஒரு நாளாவது ஷோலிங்கபுரம் சென்று நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அல்லது வீட்டில் இருந்தபடியே கூட நரசிம்மரை தியானம் செய்யலாம் சோழிங்கபுரம் நரசிம்மர் என்பவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஆழ்வார்களால் பாடப்பெற்றவர் அதற்கு பழைய பேர் கடிகாச்சலம் கடிகாச்சலம் என்றால் கடிகை என்றால் நாளிகை ஒரு நாளிகையாவது சோளிங்கபுரத்திலே தங்கினால் பாபங்கள் தீரும் என்று கூறுவார்கள் அதன்படி இந்த மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதத்தில் ஒரு நாளாவது சோழிங்கபுரம் செல்ல வேண்டும் அவ்வாறு சென்றுவிட்டு வந்தால் வாழ்க்கை நிச்சயமாக சுபிட்சமாக இருக்கும் வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை என்று பரணி தீபம் சர்வாலய தீபம் பரணி தீபம் என்பது முன்னோர்களுக்காக ஏற்றப்படுவது சர்வாலை தீபம் என்பது தெய்வங்களுக்காக ஏற்றப்படுவது அன்றைய தினம் வீட்டிலே அவசியம் எல்லோரும் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த மாதத்திலே இந்த தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு என்று ஏற்கனவே கூறினேன் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்றோ அல்லது அதற்கு அடுத்த தான் சர்வாலய தீபம் வரும் ஆனால் இந்த வருடம் மாத்திரம் அது மாறி முதலில் சர்வாலய தீபமும் பிறகு திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் வருகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் பொதுவாக பௌர்ணமி மாலை நேரத்தில் இருக்கும் போதுதான் சர்வாலய தீபம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை நேரத்தில் இருக்கும் போதுதான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் எப்பொழுதுமே கிருத்திகையும் பௌர்ணமியும் மாலையில் வரும் அல்லது கிருத்திகம் முதலில் வரும் அதன் பிறகு பௌர்ணமி வரும் ஆனால் இந்த வருடம் மாறிய முதலில் பௌர்ணமியும் அதன் பிறகு கிருத்திகையும் வருகிறது வருகின்ற நவம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை மாலை நேரத்திலே பௌர்ணமி இருப்பதனால் அன்றைய தினம் சர்வாலய தீபம் எல்லா ஆலயங்களுக்கும் தீபம் ஏற்ற வேண்டிய தினமாக இருக்கிறது அடுத்து வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை என்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்றைய தினம்தான் காலை நேரத்திலே பௌர்ணமி இருக்கிறது மாலை நேரத்திலே கிருத்திகை இருக்கிறது திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் இந்த இரண்டு நாட்களிலும் வீடுகளிலே தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது வெள்ளிக்கிழமை பாஞ்சார்த்த தீபம் எல்லா வைணவ கோயில்களிலும் தீபத்தை ஏற்றுவார்கள் வியாழக்கிழமை என்று திருப்பதியிலே தீபம் ஏற்றுவார்கள் ஆக வியாழக்கிழமை திருப்பதியிலும் வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களிலும் எல்லா பெருமாள் கோயில்களிலும் தீபத்தை ஏற்றுவார்கள் ஆக இந்த இரண்டு நாட்களும் தீபத் திருநாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்து இந்த மாதத்திலே சுபமுக நாட்கள் என்னவென்றால் பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது தீபம் அணைந்த பிறகு சுபமுகூர்த்தங்கள் செய்யக்கூடாது என்று ஆனால் சாஸ்திரங்கள் எதுவும் அந்த மாதிரி சொல்லப்படவில்லை சில ஊர்களில் அந்த சம்பிரதாயம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை சுற்றியுள்ள ஊர்களிலே அந்த சம்பிரதாயம் போற்றப்படுகிறது ஏனென்றால் அங்கே தீபம் விட்டால் சுபகாரியங்கள் அந்த மாதத்தில் செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கின்ற சம்பிரதாயம் அதன்படி அந்த ஊருக்கு அது பொருந்துமே தவிர மற்ற ஊர்களுக்கு எல்லா சுபமூர்த்த நாட்களிலும் இந்த கார்த்திகை மாதம் சுபமுகூர்த்தங்கள் செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் ஐப்பசியை விட தான் அதிகமான சுபமுகூர்த்தங்கள் இந்த வருடம் இருக்கிறது இந்த சுபமூர்த்த நாட்கள் என்று பார்த்தால் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தொன்போது திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்று புதன்கிழமை டிசம்பர் இரண்டு வியாழக்கிழமை இந்த நாட்கள் அனைத்தும் தேய்பிரையிலே வருகின்ற சுபமுர்த்தங்கள் தேய்பிரையாக இருந்தாலும் நல்ல முகூர்த்தங்கள் ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யலாம் அடுத்து வளர்ப்பிறையில வருகின்ற முகூர்த்தங்கள் என்று பார்த்தால் டிசம்பர் எட்டு புதன்கிழமை டிசம்பர் ஒன்பது வியாழக்கிழமை டிசம்பர் பத்து வெள்ளிக்கிழமை டிசம்பர் பதிமூன்று திங்கட்கிழமை இந்த நாட்கள் எல்லாம் வளர்ப்பிறையில் வருகின்ற முகூர்த்த நாட்கள் அடுத்து இந்த மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் மகம் பூரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களை உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேதுடன் சஞ்சாரம் செய்கிறார் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு புதனுடனும் டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடனும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதத்தில் புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சி செய்யுங்கள் புதிதாக வாகனம் வாங்குவதற்காக முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது ஆகவே இன்றைய இந்த மாதம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய புதன் மூன்று நான்காம் இடத்திலே இந்த மாதிரிலே சஞ்சாரம் செய்வதனால் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே புதனும் செவ்வாயும் தரசமையும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் கேது ஆகிய கிரகங்கள் பெரும்பாலும் இந்த மாதத்தின் முழு மாதங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே இந்த மாதத்திலே தாயாரின் அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தாயாரின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைத்து அவர் மூலமாக உங்களுக்கு பழைய பாக்கிகள் அதாவது பழைய சொத்துக்கள் வரவேண்டியிருந்தால் அது வரும் என்று எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கோன் இருப்பது சந்தோஷம் முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த மாதத்திலே சுபச்செலவுகள் குடும்பத்தில் நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் புத்திசாலித்துடன் செயல்பட்டு நீங்கள் நல்ல சிறந்த புத்திமான் என்று பெயரிடுப்பீர்கள் ஆறாம் இடத்திலே இந்த மாதம் முழுமைக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அது லட்சுமிஹரம் அதாவது நல்ல சந்தோஷத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மாதம் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறையிலே இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தடைவீர்கள் ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் நல்ல தெய்வ அருள் முழுமையாக பெற்று முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த மாதத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக நிறையவே இருக்கிறது இந்த மாதத்திலே தெய்வஸ்தான்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள் அதிலும் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்தாலும் இந்த ராகு பகவானுக்கு திருவோணத்திலே சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து இருக்கிறார் ஆகவே அழைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தோதான மாதமாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் நல்ல தொழில் விருத்தி இருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்தும் தொடங்கலாம் அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை பெறுவீர்கள் தைரியத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் இந்த சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த டிசம்பர் பதினொன்று பன்னிரண்டு இந்த நாட்களை தவிர மற்ற நாட்களுக்கு எந்த தோஷம் ஏற்படுத்தாது இந்த மாதத்தில் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஒன்று டிசம்பர் இரண்டு டிசம்பர் எட்டு டிசம்பர் ஒன்பது டிசம்பர் பத்து இந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாகவே அமைகிறது அடுத்து இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பரிகாரங்கள் என்று பார்த்தால் இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது ஆகவே பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் சில நட்சத்திரங்களுக்கு சில பரிகாரங்கள் இந்த மாதம் மேலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருங்காலங்களிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன்படி மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை என்று காலபைரவாஷ்டமி அன்றைய தினத்தில் காலபைரவர் அவதானம் செய்த தினம் ஆகவே அன்றைய தினம் காலபைரவரை வணங்கினால் திருஷ்டி தோஷங்கள் விளக்கும் எந்தவிதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் வறுமை பிரச்சனை எல்லாம் தேர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் பொதுவாக ஒன்று சொல்லுவார்கள் காசிலே மகாதேவர் கோயில் களவாடப்பட்ட போது கூட அங்கு இருக்கின்ற காலபைரவர் கோயிலுக்கு எதிரிகள் வரவில்லை என்று கூறுவார்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் காலபைரவர் ஆகவே காலபைரவரை நவம்பர் இருபத்தேழு சனிக்கிழமை என்று காலபைரவாஷ்டமி அஷ்டமி அன்றைய தினம் வணங்குவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நவமி நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரம் சேர்கிறது அதாவது நவமி திதி பூரம் நட்சத்திரம் சேர்கிறது அந்த நவமி பூரம் சேர்கின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று துர்கை வழிபாடு மிகவும் சிறப்பானது ஏனென்றால் பூரம் நட்சத்திரத்துக்கு தேவதை அம்பிகை அதாவது பார்வதி என்று கூறுவார்கள் அதுவும் நவமி என்பது சக்தி வழிபாடுக்கு சிறந்த அந்த திதி என்று கூறுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே சக்தி வழிபாடு நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்களுக்கும் உங்களுக்கு நல்ல சக்தியையும் தெம்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உத்தரம் உத்தரம் ஒன்னாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை அன்றைய தினம் தசமி திதி பொதுவாக தசமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பல காலம் விருத்தியாகும் என்று கூறுவார்கள் அன்றைய தினம் உத்தரமும் கூடுகிறது அந்த உத்தரமும் தசமியும் கூடிய நாளிலே அன்றைய தினத்திலே லட்சுமி பூஜை அல்லது சூரிய வழிபாடு செய்யுங்கள் நன்மைகளைப் பெறுவீர்கள் முக்கியமாக லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் இருபத்தொம்போது திங்கட்கிழமை லட்சுமி பூஜை செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் இது இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய முடிய இந்த பரிகாரங்கள்